முதலமைச்சரின் ஒப்பற்ற தலைமையில் ஈராண்டு இணையில்லா ஆட்சி, முன்னேற்ற பாதையில் முன்னகரும் தமிழ்நாடு. மேம் வாங்க சீக்கிரமா நடிங்க, உங்க பார்க்கணும், ஆன் ஸ்கிரீன் பார்க்கணும்னு சொன்னாங்க. டிசிஷன் எடுத்த ஸோ வாழ்க்கைக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான லைஃப்ல. ஸோ அதனால அந்த டிசிஷன் எடுத்துட்டு ரொமான்டிக் சென்ஸ் இருக்கும் இவர் கூட நடிக்கிறதுக்கு, நல்லா இருக்கும் பண்றதுக்குன்னு. நல்லா இருக்குமா? கூட அந்த மாதிரி சேம் ரெஸ்பெக்ட், சேம் சூப்பர் 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 நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. பாரு பாரு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சிரிப்பாங்க, நீ என்னென்ன வச்சிருக்க, நான் இதில் பார்க்க முடியும். இப்போ வந்து நீங்கள் மூவிஸ் வந்து போக போகிறீங்க, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ போகிறேன். எல்லாருக்குமே வணக்கம். சினிமா கிரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் தி காட்ஜியஸ் நித்யா ராம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், வெரி வெரி ஹாப்பி தட் யூ கமிங் பேக், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவ்வளோ செலிப்ரேஷன் உங்களுக்கு இருந்தது, நடுல நித்யா ராம் எங்க 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 அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சாங்க. ஸோ நவ் ஹவ் டு யூ ஃபீல் டு பி கமிங் பேக் அகைன்? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம், எப்போ வரீங்க மேம், வாங்க சீக்கிரமா நடிங்க, உங்க பார்க்கணும், ஆன் ஸ்கிரீன் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் அந்த ஒரு ஆசை இருந்தது ரொம்ப போதும், ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிறது போது கொஞ்சம் போகலாம் நடிக்கலாம்னு. ஸோ என் வீட்டிலே கூட நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஈவன் தேவர் லைக் போ நடி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க எல்லாருக்கும். ஸோ வேற என்ன வேணும், அந்த சப்போர்ட் இருந்தாலும் போதும் இல்லை. ஸோ அதனால நானும் வந்துட்டேன். டெஃபினட்டா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, உங்களுக்கும் ஸ்வீட்டான ஒரு சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க, ரச்சிதா ராம் சொல்லிட்டு. அண்ட் நீங்க எடுத்திருக்க பிளாட் கூட நிறைய ரிலேஷன் வித் சிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து போய் இந்த சீரியல் இருக்கக்கூடிய தங்கச்சிஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டரோட எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது? நம்ம சிஸ்டர்ஸே கிடையாது, வி ஆர் ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவள் வந்து ஷீஸ் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ் இன் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே நடிக்கும் போது ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நான் ஏதாவது தப்பு பண்ண அவள் சொல்லுவாள். இப்படியே நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 100% இட்ஸ் குட். ஸோ அப்படியே எங்கள் தங்கச்சியில் பார்க்கும்போது அண்ணா தங்கச்சியோட ரிலேஷன்ஷிப் இங்கெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், ஆன் ஸ்க்ரீனில் எப்படி அந்த அந்த தங்கச்சியோட இதோ காட்டுவாங்களோ அப்படியே இருக்காங்க எல்லாரும் தங்கச்சியோ. அப்படியே ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நானே கொஞ்சம் சைலண்டாக வந்து உட்காந்து எப்படி யார் எப்படி நினைப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோன்றது, வந்த உடனே ஹாய் அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, என்கிட்ட படப்பட பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் தேர் வெரி ஒரு ரொம்ப ஜாலி டைம். ஆமா, ஐ திங்க் இந்த செட்டுக்கு வந்து கண்ணியே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாறி மாறி வந்து இவ்வளோ பாசம், இவ்வளோ அன்பு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு அன்பு வந்து ரெசிப்ரோகேட் ஆகி உங்களுக்கு வரணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். பிகாஸ் எல்லாருமே வந்து அதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரியல் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து நந்தினி முடிச்சு ஒரு பிரேக் அப்புறம் திருப்பி வரீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும். பட் வை டிட் யூ சூஸ் அண்ணா? நந்தினி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ காட் திஸ் ஒன், ஐ மெட் திஸ் வண்டர்ஃபுல் கை. ஸோ நம்ம கல்யாணம் பற்றியே பேசிட்டோம் மீட் பண்ண உடனே. அண்ட் ஐ கேவ் அ தாட் அபவுட் இட், நிறைய பேர் சொன்னாங்க ஒரு நல்ல ரீச் ஆச்சு நந்தினி உங்களுக்கு, வேறு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரப்போகிறது, இதுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அது. அண்ட் எனக்கு அந்த இன்ஸ்டிங் சொல்லுச்சு. ஸோ எந்த பையன் அவர் வெயிட் பண்ண ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. ஸோ அதனால அந்த டிசிஷன் எடுத்தேன். ஸோ வாழ்க்கைக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான லைஃப்ல. ஸோ அதனால அந்த டிசிஷன் எடுத்துட்டு கொஞ்சம் தான் கேப் எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன், ஆனால் அது வந்து நிறைய கேப் ஆச்சு பிகாஸ் ஆஃப் கோவிட் லாக்டவுன். அங்கே இருந்து எடுக்க வேண்டி இருந்துச்சு அண்ட் ரொம்ப அங்கே ஸ்டக் ஆகிட்டு வரவே முடியல. அண்ட் யூ வர் இன் ஆஸ்திரேலியா ரைட்? எஸ் ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அதனால தான், அதை விட்டால் வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அங்கே லாக்டவுனில் ரிலீஸ் ஆச்சு, எல்லாமே நார்மல் ஆச்சு. அண்ட் வந்து 1 இயர் இங்கே வந்து இங்கே அப்பா அம்மா கூட அண்ட் எங்கள் இன்லாஸ் கூட எல்லாம் தங்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நவ் ஐ ஸ்டார்டட் பேக். வாட் இம்ப்ரெஸ்ட் யூ ஸோ மச் அபவுட் அண்ணா? அண்ணா இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நிஜமாக சொல்லணும்னா அண்ணான்னு கேட்கும்போது ஓ அண்ணாவா, பிகாஸ் நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணதெல்லாம் டைட்டில் ரோல் தான். ஸோ அது ஒன்றும் இருக்கும் இல்லை. ஸோ அண்ணாவா அந்த மாதிரி. பட் கதை சொன்னாங்க எனக்கு, கதை சொல்லும் போது என்னோட கேரக்டர் அந்த ஒரு ஸ்டோரியில இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியுது. அண்ட் சொல்லணும்னா இந்த சீரியல்ல பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் என்ன என்ன சைட்ல இருந்து வருது அந்த ஒரு இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ
ஆப்வியஸ்லி அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே எனக்கும் ஒரு ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு, இது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் உங்க நீங்க பார்த்துருக்கீங்க நந்தினி கொஞ்சம் அந்த ஃபிக்ஷன் எல்லாம் நிறைய இருந்த கிராஃபிக்ஸ் எல்லாம், இது கொஞ்சம் சோஷியல் சப்ஜெக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட். நான் வந்து இந்த மாதிரியும் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சு. So this is also very nice and I'm looking forward for it. Naanga ipo recent times la nariya artists paathrom, once they get married they focus completely on their professional life, but ungalaoda fans vandu yosingum bodhu neenga personal life ku vandu nariya importance koduthirukkeenga. So as an artist, how important you feel to, you know, give importance to personal life? It's very very important. பர்சனல் லைஃப் நல்லா இருந்துதான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மேலே நல்லா இருக்கலாம், நல்லா அந்த ஒரு ஃபேஸில் தெரிஞ்சு போயிடும். உங்கள் பர்சனல் லைஃபே நல்லா இல்லை, ஒரு சோகமாக வச்சுட்டு வீட்டில் எல்லா ஒரு பிரச்சனை வச்சுட்டு இருந்தால் நீங்கள் எங்கேயும் ஒரு 100% கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஹாவ் டு பி நை பர்சனல் லைஃப் நல்லா வச்சுக்கணும் அதுதான். பட் பர்சனல் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்கே தான், அதுக்கப்புறமே எல்லாம். ஓகே, நித்யா அவர்கள் வந்து இவ்வளோ அழகான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்கும் போது நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களுடைய ஹப்பி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, என்ன அப்படி பண்ணி அவங்க இம்ப்ரெஸ் பண்ணாரு சொல்லுங்கள். எத்தனை பேர் கொந்தளிக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தான், அஃப்கோர்ஸ் அவரோட ஹார்ட் அண்ட் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் உமன் அ லாட். அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் இப்போ கூட சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப ரொம்பனா ரொம்ப. அது இனிஷியலி பண்ணும்போது நான் நினச்சேன் ஓகே இது சும்மா அப்படின்னு, ஆனால் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ இப்போ கூட அந்த மாதிரி சேம் ரெஸ்பெக்ட், சேம் சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ வேற என்ன வேணும்? அதான் இஸ் ஆக்சுவலி பிளஷிங். இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க, நல்லா அப்படியே கான்ஃபிடென்ட் ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்க, திடீர்னு ஹஸ்பண்ட் பத்தி கேட்டோட இஸ் பிளஷிங். That's all. I'm very happy in life. வேற ஒன்றும் இல்லை, டச் ஓப்பியா. ஓகே நைஸ். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காரு, உங்களுக்காக சென்னை வந்திருக்காரா இல்லை ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காரா? ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க அண்ட் நான் இங்கே வந்த உடனே அப்பா அம்மாக்காகவும் என் நண்பனுக்காகவும் வந்தாங்க, திரும்பி வந்தாங்க. ஸோ என் கூடவே இருப்பாங்க இப்போ. உங்க கூட இருப்பாங்க? சென்னையில் வந்தப்போ நான் ஷூட்டுக்காக வரேன், திரும்பி போனப்போ வீட்டில் இருப்பாங்க. லைக் ஹீஸ் ஒர்க்கிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஆஸ்திரேலியா கம்பெனியில். ஓகே, ஸோ அவ்வளோதான். சூப்பர். ஸோ உங்களுடைய சீரியல்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்குறது உண்டா, என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் அவர் கொடுத்துருக்காரு, ஏதாவது கண்டிப்பாக சொல்லியிருப்பார்ல? நான் விடவே இல்லை அவர். ஹாஸ்டலில் என்ன பண்ணேன் நினச்சிங்க நீங்கள்? லாக்டவுனில் உட்காந்து அவருக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, உட்காரு நான் ஒரு ஒரு எபிசோடு போட்டு சன்னெக்ஸில் போட்டு காமிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு எபிசோட் நெக்ஸ்ட்ல போட்டு ஒரு எபிசோட் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து 1-5 எபிசோட்ஸ் அந்த மாதிரி நான் வந்து ஒரு எபிசோட். நீங்கள் உள்ள நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா போய் ரொமான்ஸ் பார்த்தா ராகிங் பண்ணி இருக்கு, பார்த்தே கிடையாது முன்னாடி, அவருக்கு தெரியவே தெரியாது நான் வந்து ஒரு சீரியல் ஆக்ட் பண்றேன், நந்தினி சீரியல் இந்த ஒரு வாரது, பிகாஸ் ஹி வாஸ் ஸ்டேயிங் தேர் இல்ல, அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி யாரும் இப்படி போட்டோல காட்டும் போது அம்மா தான் சொல்லிருக்காங்க, அவரோட அம்மா தான் சொல்லிருக்காங்க, எங்க மாமியார் தான் சொல்லிருக்காங்க, ஏ சீரியல் நடிப்பா ரொம்ப நல்ல பொண்ணு அது இதுன்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? சோ அவ பார்த்ததே கிடையாது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நான் எப்படி ஆக்ட் பண்றதெல்லாம். சோ எனக்கும் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் காட்டணும் அந்த மாதிரி இருந்தது. சோ தட்ஸ் வாட் வி டிட். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே திஸ் இஸ் த வேலை. இதுதான் ரொட்டீனா? என்ன சொன்னா? ஒன்லி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அவன் வந்து ப்ளீஸ் மண்டே டு தேர்ஸ்டே அங்கே ஒரு டார்ச்சர் இருக்கும் கம்பெனில, இங்கே வந்து இந்த டார்ச்சர் எனக்கு வேணாம். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நான் வந்து உட்காந்து நல்ல பிரியாணியில சமைச்சு போட்டு அவருக்கு ஓகே பாரு அந்த மாதிரி. இதெல்லாம் மனசு பார்த்தாலும் பிரியாணியில சமைச்சு போட்டு விருந்தோடு வந்து பார்க்க வச்சிருக்கேன். பட் அப்ரிஷியேட்ஸ் மை ஆக்ட் ஆனோ ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸா எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவர் தான் நான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, போ நீ வந்து நடி. அண்ட் இன்ஃபேக்ட் ஹி ஒன்லி டோல்ட் மீ லைக் டூ சம் நைஸ் வெப் சீரிஸ் அந்த ஒரே பேட்டர்ன் எல்லாமே டூ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் பண்ணுறேன் நான். பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தமிழ், தமிழ் புரியும் ஆனால் பேசுறது கொஞ்சம் வராது. ஓகே நைஸ். கம்மிங் பேக் அகேன் டு யுவர் ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் வந்து நந்தினியில் வந்து நித்யா ராம் அப்படின்னு ஒருத்தங்களை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவங்க வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டே வந்தாங்க. நந்தினியில் வந்து பார்க்கும்போது யார் இந்த பெண், இவ்வளோ அழகாக இருக்காங்க, மாறி மாறி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒன் க்வெஸ்சன் தட் பாப்ட் இஸ், ஹவு டிட் யூ கெயின் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங், எப்படி இவ்வளோ ஒரு ஈடுபாடு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐம் பரதநாட்டியம் டான்ஸர், எங்கள் அப்பா தான் எனக்கு குரு. ஸோ அதை சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில். ஸோ அப்படியே அந்த ஆர்ட் உள்ளே இருந்தது. அண்ட்
ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல நடிச்சேன், பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சீரியல் கிடைச்சாச்சு, அந்த சீரியல் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்படிதான். ஓகே, ஸோ அண்ணா ப்ராஜெக்ட்ல வந்துட்டீங்க, சீன்ஸ் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பயங்கர கிரேசியஸ்டா ஏதாவது ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். ஏன்னா நாங்க வந்து அந்த செட்டுக்கு போய் பார்க்கும்போது எல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கீங்க, அதே நீங்க திருப்பி வந்து சிரிக்கிறீங்க, திருப்பி அழுதாங்க, என்னங்க பண்றீங்க கேமரால அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு நடந்த கிரேசியஸ்ட் மொமெண்ட்? இந்த விஷயம் நான் எங்கேயோ பார்த்தது கிடையாது இவ்வளோ வருஷமா. பிகாஸ் நானும் செந்தில் சார் கூட பண்ணும்போது நம்ம ரெண்டு பேர்ல ஒரு சீன்ஸ் ஏதாவது இருக்கும்போது, அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு எல்லாம் அவர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக வச்சுட்டே இருப்பாங்க. அது நான் வந்து அந்த மாதிரி நான் முன்னாடி பண்ணுறதில்ல. ஸோ பட் அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நான் சிரிச்சிட்டேன், என்ன இது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேற வந்துட்டு இருக்கு, அந்த ஏதோ பாட்டெல்லாம் வரும். ஸோ ஆ ஃபீல் கொடுப்பாங்க இல்லையா, சத்தியமா சொல்றேன், என்னோட கண்ணு எங்கேயும் போகவே போகாது, ஸ்ட்ரைட் டு ஹிஸ் ஐஸ் அப்படியே போகும். அது வண்டர்ஃபுல் ஆக்டர், அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அவர் அப்போ அப்படி நல்லா பண்ணும் போது நானும் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். வந்துடும். சரி ஓகே, நார்மலா செந்தில் அண்ணானாலே ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஈடுபாடோட பண்ணுவாரு. சீன்ஸ் எல்லாம் வந்து ஐ வாஸ் ஆல்சோ வெரி மச் ஓ இவர் இருக்காங்க, அப்போ எனக்கு ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும் இவர் கூட நடிக்கிறதுக்கு, நல்லா இருக்கும் பண்றதுக்கு, நல்லா இருக்குமா? ஆமா, பிகாஸ் ஐ டெல் யூ வை, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நிஜமாவே சில பேருக்கு தான் வரும், அது அந்த ரியலிஸ்டிக்கா அந்த ரொமான்ஸ் எல்லாம் சில பேருக்கு தான் வரும். இவர் கண்ணு பார்க்க முடியாது ரொம்ப நேரமா. சோ யாரு கண்ணு பார்க்க முடியாது? செந்தில் அவர் கண்ணு. அவர் கண்ணு ரொம்ப நேரமா பார்க்க முடியாது. அவரும் சொல்லிட்டே இருப்பாங்க, சார் நான் தவிர தப்பு பண்ண சொல்லுங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இருக்கேன், எனக்கும் கேப் வந்தது, அங்கே எங்கே போச்சு நான் சொல்லுங்க, எனக்கு இல்லை மேடம் நீங்க நல்லா பண்றீங்க நித்யா, அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, குட் சொல்லுவேன். இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் ஆல்ரெடி நீங்க சீரியஸ்ல நடிச்சது வந்து கண்டிப்பா நீங்க எவ்வளவு தூரம் போட்டு காமிச்சிருக்கீங்கன்னா உங்க ஹபிட்ட காமிச்சிருப்பீங்க. அவங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி இந்த ஒரு மாதிரி வெறுப்பேத்தீங்களா? நான் வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா அந்த நான் பாக்கணும், அது ரொமான்டிக் சீன்ஸ் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் பாத்துட்டு இருப்பேன், வந்து ஃபார்வர்ட் பண்ணி, இது தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணியதுனால பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பு எடுத்திருக்கீங்க அப்ப உட்கார வச்சு. எனக்கு அதுதான் காட்டணும்னு இருக்கு, ஆனா அவர் பார்க்க மாட்டாங்க. லைக் பாரு பாரு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த சிப்பாரு இந்த நீ என்ன வச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பார்க்க முடியாது ப்ளீஸ். ஆமா, இப்ப புது சீரியல் பண்ணிட்டு இருக்கல, கொஞ்சம் தெரியவில்லை எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஓகே. ஸோ வந்து முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்துறேன், நீங்க தயவு செஞ்சு ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுங்க. இந்த சீரியல் வந்து நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், காமிச்சு காமிச்சு ரிப்பீட்ல போடுவாங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஒரு ஆங்கரா என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டேன். ஸோ நீங்க வந்து இவ்வளவு தூரம் அழகா இருக்கீங்க, இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றீங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு டீன் ஒரு டைம்ல இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்ட அப்புறமா வந்து நாங்க போனப்போ எந்த ஒரு ருட்டீன் இல்லை, எந்த ஒரு ஹேபிட்ஸ், ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் என்ஜாய்ட், சாப்பிட்டு தூங்க அந்த மாதிரி. அண்ட் ஐ புட் ஆன் வெயிட் ஆக்சுவலி அப்போ. அண்ட் தென் இங்கே வரணும், சரி திரும்பி ப்ராஜெக்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் அவுட், வெரி ஸ்ட்ரிக்ட் ஒர்க் அவுட் டயட் அண்ட் மை லைக் ஸ்கின் கேர் ருட்டின். ஸ்கின் எல்லாம் அப்போ நந்தினிக்கு அப்புறமா கொஞ்சம் யூனோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால அப்போ எல்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் பெட்டர் ரீடு பண்ணி வந்திருக்கீங்க. 100% என்ன மாதிரி ஸ்கின் கேர் ருட்டின் ஆக்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ஸ்கின் கேர் ருட்டின்னா எதுவும் இல்லை, நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன கரெக்டாக பண்ணுவீங்களுக்கு யூ நோ ரைட், யூ கரெக்டாக அந்த ஒரு ஏஎம் ஸ்கின் கேர் பிஎம் ஸ்கின் கேர் என்ன இருக்கும், அதுக்கு உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கும், ஆயிலி ஸ்கின்னா ஆர் ட்ரை ஸ்கின், அந்த தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால், ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்படி இப்படி விடக்கூடாது. ஸோ பண்ணால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நல்லா சாப்பிடணும், மனசு நல்லா வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். சூப்பர். அண்ட் நார்மலா வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிரேக்ல வந்து தனியா ஒரு ரொட்டீன் மாறி இருக்கும், நல்லா சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். ஸோ நீங்க வெயிட் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது, இப்ப திருப்பியும் யூ கமிங் பேக் டு ஷோட்ஸ், 4 இயர்ஸ் கழிச்சு வரீங்க அப்படிங்கும் போது, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? கரெக்டா இந்தந்த டைம்ல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப டைம் கொஞ்சம் மாறும் பிகாஸ் ஆஃப் த ஷூட் ஸ்கெட்யூல். ஸோ அதெல்லாம் நடக்குதா? அது எவ்வளவு 100% நடக்குது. இங்க ஷூட் சென்னையில ஷூட் உடனே ஆப்வியஸ்லி எல்லாருமே கொஞ்சம் பயந்துருவாங்க அந்த வெதர். அப்போ நான் வேற மேலே கரெக்டா மேலே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஷூட். ஸோ எனக்கு அங்கே எல்லாம் வெதர் செட் ஆச்சு. அப்புறம் பெங்களூர்ல இருப்பேன், இங்கே வந்தால் வெதர் செட் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் வேணும், ஒரு அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் வேணும். ஸ்டார்ட் இட்ஸ் வெட்டிங் அ லாட் அண்ட் இட்ஸ் வெரி ஹாட் இயர் இப்போ இங்கே.
ஸோ அதெல்லாம் ஒரு சைடில் வச்சா இந்த சைடில் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சீரியலில் எங்கள் கலீக்ஸ் எல்லாமே. ஸோ மூடெல்லாம் அங்கே போயிடும், இதெல்லாம் மறந்துடுவேன் அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட் கூட அவ்வளோதான். வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன சாப்பிட்றது, நம்ம பண்ணிட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும், நம்ம என்னென்ன உள்ளே போகிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் எங்கெல்லாம் அவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஓகே யா. அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேமியோ கூட கொடுத்துருந்தீங்க. ஸோ இட் வாஸ் இன் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், சன் டிவி, ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட்ஸில் அப்படியே கேமியோ கொடுத்துட்டு வந்தீங்க. ஸோ இட்ஸ் பிகாஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நினைக்கிறேன், த பாண்ட் தட் யூ ஹேவ் வித் சம்படி, ஐ திங்க் அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி டெஃபினெட்டாக அவருக்கு எப்பவுமே நானும் சொல்ல முடியாது. குஷ்பு மேடம் தானும் சரி, சுந்தர் சார் கானோ சரி, ஸோ எப்பவுமே அவருக்கு நோ சொல்லவே முடியாது. அவர் வந்து என்ன கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு 10 நாளைக்கு ஒரு ரோல் இருக்கு வரியான்னு, கண்டி கண்ணு மூடிட்டு நான் இஸ் மேம் வரேன்னு வேலை முடிச்சுட்டு வந்தேன். அவ்வளவு ஓ என்ன ரோல்னு கூட கேட்கல மேம் சொன்னேன். ஆஃப் கோர்ஸ் நான் அவ்வளோ பெரிய நந்திரி ப்ராஜெக்ட்ல எனக்கு வந்து ஜுவல் ரோல் கொடுத்துட்டு ஒரு இவ்வளோ பேர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து ஏதோ ரோல் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்குன்னு தெரியும். அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி அ குட் ஒன். ஓகே ஐ சேட் எஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய வெல் விஷஸ் நம்மளுக்கு இருப்பாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை ஒரு கிரிட்டிக்கோ தான் நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவோம், நான் பிலீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் ஃப்ரம் யோர் வெல் விஷர் அண்ட் ஃப்ரம் த பப்ளிக், அதை எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? இட்ஸ் லைக் ஃப்ரம் பாஸ்ட் 5-6 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் லிஸ்னிங் ஓன்லி அபவுட் நந்தினி, அதுதான் என்னோட காதலி இப்போ வரைக்கும் இருக்கும். இப்போ கூட வெளியில் போனால் கூட நிறைய பேர் அது அதான் பேசுவாங்க. ஸோ நான் ஒரே ஒரு மனசில் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ கூட எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுவாங்க எனக்கு கூட, அதே போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் இது கிடைக்காதுல்ல, சில பேருக்கு மட்டும்தான். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் தட்ஸ் ஆல். எல்லாமே மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன். கண்டிப்பாக மறக்க முடியாத அப்ரிசியேஷன் கேட்டீங்களே. இல்லை நான் லிங்க் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ லைக் நம்ம உட்காரோம் டிசைனர்ஸ் கிட்ட உட்காந்து ஒரு ஸ்கெட்யூல் முன்னாடி நம்ம என்னென்ன போட போறோம் அந்த மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கண்டிப்பாவே இருக்கும். ஓகே. நார்மலா மூவிஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஓகே இந்த ஸ்கெட்யூல்னா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டைலிஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க. பட் சீரியல்ஸ் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து அத்தனை சாரீஸ் இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பீரோ பீரோவா வந்து சாரீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலுக்கும் இந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் இல்ல மேக்கப்பா இருக்கட்டும் லுக்குக்கு வந்து மெனக்கிறது எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். 100% அது வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நந்தினியில் பண்ணும்போது எல்லாருமே எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ் லைக் வாட் ஐ வேர், நான் வந்து பிளெயின் சாரீஸ் வித் பிரிண்டட் பிளவுஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு வேரியேஷன் கொண்டு வரும், ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரி இருக்கணும் வேணும்னு ஒரு தாட்ல இருக்கேன். ஸோ இன்னும் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்க எபிசோட்ஸ் இன்னும் தூரமாக இருக்கு. இப்போதுக்கெல்லாம் சல்வார்ஸ் தான், அந்த சல்வார்லேயும் சில ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன் தான் இப்போ புதுசு இல்லை. ஸோ எந்த பேட்டர்ன் சூட் ஆகும் அந்த அந்த ஒரு இதில் இருக்கும் ஒரு பேட்டர்ன், இது நல்லா இருக்கு ஸ்க்ரீன் மேலே நல்லா இருக்குன்னா வில் கண்டினியூ வித் த சேம் பேட்டர்ன். Beautiful. Okay, all the very best உங்களுக்கு. உண்மையாலுமே we really look forward to seeing Anna. ஏன்னா எங்களுக்கு வந்து பயங்கர கியூரியாசிட்டி வந்துட்டே இருக்கு, உங்களுடைய ப்ரோமோ வேற இன்னும் வர இருக்கு அப்படிங்கறனால அதை வேற பாக்குறதுக்கு நாங்க காத்திருக்கோம். ஆல்ரெடி நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்து பயங்கரமா ரசிச்சோம், நீங்க அதை பாத்தீங்களா? 100% எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு பார்த்த உடனே அந்த செந்தில் சாரோட ப்ரோமோ. அது வாஸ் ரியலி குட். என் தங்கச்சி சார பயங்கரமா கலக்குறாங்க, ஒரே டஃப் காம்படிஷன் தான் நடக்கிறது. எல்லாம் நடிப்பாங்க, ஆல் தங்கச்சிஸ் லைக் ஆர் வெரி 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 குட் ஆக்டர்ஸ், ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அண்ட் எனக்கும் இந்த டீம் கிடைச்சிருக்கு, எனக்கு நானும் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கேன். பிகாஸ் ப்ரொடியூசர் டு சரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஒரு எல்லார் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் தேர் வெரி 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 ஸ்வீட் டு மீ, பிகாஸ் நானும் அந்த கேப் விட்டுட்டு தான் வந்தேன்ல, நல்லா வெல்கம் பண்ணாங்க. ஐ ஆம் சோ சோ கம்ஃபர்டபிள் ஹியர். And thank you so much for all those. கண்டிப்பா இந்த தேங்க்ஸ் அவங்களுக்கு போய் சேரட்டும். அண்ட் உங்களுக்கும் ஒரு பெரிய விஷஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் உங்களுக்கு வந்து உங்களுடைய கரியர்ல இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிற மேடம், எப்போ வந்து நீங்க மூவிஸ் உள்ள போறீங்க? எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்ப போறேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா? எங்களுக்கு என்னமோ நீங்க தான் சூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல நான் சொன்னேன் இல்ல, இப்பதானே வந்திருக்கேன், அப்புறம் பாத்துக்கலாமே. ஓகே, கண்டிப்பா அதை பாக்குறோம். நீங்க மிஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் விட்டுருப்பீங்கல்ல,
ஆமா விட்டுருக்கேன், நான் இந்த பையனும் விட்டு கிடைக்காம இருந்த மிஸ் பண்ணிருப்பேன். சோ இது கிடைச்சிருக்கு, பரவாயில்ல இது. அதனால அது வந்து நீங்க கணக்குல எடுக்கல. பட் தென் ஆல் தி வெரி பெஸ்ட், நிறைய மூவிஸ் நீங்க கமெண்ட் ஆகுங்க, மூவிலயே உங்களை பாக்குறதுக்காக வெயிட். Thank you so much. It was really nice talking to you, Kalyani. Thank you as well. முதலமைச்சரின் ஒப்பற்ற தலைமையில் ஈராண்டு இணையில்லா ஆட்சி, முன்னேற்ற பாதையில் முன்னகரும் தமிழ்நாடு. We'll be right back.